என் பெயர் கார்த்திகேயன். அனிமேஷன் ஓவியராக இருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து பேசிக்கலாக வந்து ஓவியத்தில் நல்ல திறமையாக இருக்கிறவங்க தான் அனிமேஷனில் பிரகாசிக்க முடியும். ஸோ நான் வந்து ஓய்வு நேரத்தில் அதிகப்படியாக நேரம் செலவு பண்ணி ஓவியங்களை வரைஞ்சி வரைஞ்சி பழகினதுனால என்னால் அனிமேஷன் துறையிலையும் சாதிக்க முடிஞ்சது. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து அந்த பேசிக்கலாக வந்து நம்ம ஓவிய திறமை இருக்கிறதுனால இப்போது நான் அனிமேஷன் துறை வேறாக இருந்தால் கூட நான் ஆரம்பம் வந்து ஓவியம் வரைஞ்சே வந்ததுனால அதோட காந்தி ஓவியங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேசத் தலைவர்களை பற்றி நம்ம வந்து ஓவியங்கள் வரைந்து கண்காட்சியாக வைக்கலாம். அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, பிற்காலத்து மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதோட வந்து அது ஒரு சேகரிப்பு இதாகவும் இருக்கும், ஆவணம் இதாகவும் இருக்கும் அப்படின்றதுனால ஃபோட்டோ இமேஜ்களாக உள்ள ஒரு விஷயத்தை நான் வந்து ஓவியங்களாக பதிவு பண்ண விரும்பினேன். ஸோ அதனால் வந்து நான் இப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டு ஆரம்பத்தில் வந்து இது சாதிக்கணும் அந்த மாதிரி நினப்பில் நான் பண்ணலை. நார்மலாக நான் வரைஞ்சிக்கிட்டு வந்து ஒரு கட்டத்தில் பார்க்கல, அதை எண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80 ஓவியங்கள் வந்திருந்தது. அப்போது இவ்வளவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, அப்போ வந்து நான் அடிக்கடி அம்பாசிடர் பல்லவாவுக்கு மற்றவங்க கண்காட்சியை பார்ப்பதற்காக வருவேன். அப்போ வந்து தற்செயலாக இடம் ஃப்ரீயாக இருந்ததுனால நான் கேட்டேன். அப்போ வந்து பிப்ரவரி இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வைக்கணும் விரும்பினாக்கா வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. உடனே ரொம்ப வேகமாக செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சு உடனே கண்காட்சிக்கு ஏற்பாடு பண்ணி இப்படி ஒரு உதவியை பண்ணதை நான் மறக்க முடியாது. அந்த கண்காட்சி மூலம் என்னென்னா, இப்போ வர 28 இந்த மாதம் எண்டு வரைக்கும் கண்காட்சி போகுது. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து ரசிப்பதோட அது பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் 10:30 ஆரம்பித்து 8:00 வரைக்கும் போகுது. இதுக்கு கட்டணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஆர்வம் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து வெறும் படங்களோடு இல்லாமல் அவங்க பிறந்த ஊர், அவங்க பிறந்த தேதி மற்றும் இறந்த தேதி மற்றும் அவங்க வந்து அரசியல்லையும் சரி அவங்க வந்து தேச விடுதலைக்கும் சரி என்ன பாடுபட்டாங்கன்றதை பற்றியும் சிறு குறிப்புகளோடு நான் அதை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து அதை பார்க்குறவங்க அதை பற்றிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அது பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வச்ச பிறகு தான் தெரிஞ்சு வந்து பார்க்குறவங்க சொல்கிறாங்க இது இந்தியாவிலேயே இதுதான் முதன் முறையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஷோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா நம்ம வந்து நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கல, அது வந்து சாதனை நோக்கி போகுது அப்படின்றதுனால எல்லோருமே இதை மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமாகவும் இது படுறதுனால எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருது. நீங்களும் வந்து கண்காட்சி இந்த கண்காட்சியை பார்த்து மகிழணும் பயனடையணும் நான் விரும்புகிறேன்.
Thank you.